பக்தர்களின் வகையும் அவர்களின் பக்தியும் ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்க மதம் அப்படிங்கிறது மார்க்கம் அப்படின்னு வச்சுப்போம் அப்போ மார்க்கம் அப்படின்னா அது நமக்கு காட்டும் வழின்னு தானே பொருள் அடுத்த வழி நமக்கு கிடைக்கிற உணர்வான பாதை அந்த பாதையில் பயணம் செய்யும் பயணிகள் அதாவது நம்ம சேர வேண்டிய இடம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் தானே எல்லோரும் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டே இருக்க முடியாது தக்க சமயம் ஒன்று வரும்போது விடை ஆகணும் நம்ம எல்லாரும் யார்கிட்டேந்து வந்தோம் கொஞ்சம் யோசிங்க நமது தாய் வழியாக வந்தோம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அது சரியான பதிலா இருக்கலாம் ஆனா இந்த கேள்விக்கு அது முழுமையான பதிலா கண்டிப்பா இருக்காது ஏன் அப்படி சொல்றேன்னா ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுள் எனும் பரமாத்மா கிட்டேந்து தான் வந்தோம் மக்கள் எல்லாருமே கடவுளை அடையணுங்கிறது தான் குறிக்கோள் அப்படிங்கிறதையே மறந்து பணம் பேர் புகழ் அப்படின்னு கடவுளை மறந்துட்டோம் அதெல்லாம் எப்படி வாழ்க்கைக்கு தேவையோ அது மாதிரி கடவுளை எண்ணி தியானம் பண்றது அத்தியாவசியம் தேவைக்கும் அத்தியாவசியத்துக்கும் பொருள் வேறுபடுது தானே அப்படி அந்த அத்தியாவசியமான கடவுள் வழிபாட்டை எப்படி மனிதர்களாகிய நாம் பின்பற்றி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதை முன்னோர்களாகிய மகான்கள் ஆன்றோர் சான்றோர் இதை ஐந்து வகையா பிரிச்சிருக்காங்க பஞ்சமர்கள் சூத்திரர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் பிராமணர்கள் இதில் முதலாவதாக பஞ்சமர்கள் இவங்க எப்படின்னா சில பேர் பார்த்துருப்போம் கோவிலை பார்த்ததும் வணங்குவாங்க வீட்டில் பூஜை பண்றாங்கன்னா அப்போ சாமியை கும்பிடுவாங்க இது போல எப்போதாவது ஒரு தடவை கடவுள் நினைப்பாங்க இவங்க எல்லாருமே பஞ்சமர்கள் அப்படின்னு போறாங்கன்னா அந்த கோவில் சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டுமல்ல இறைவனை பத்தின தேடல் அவங்கக்குள்ள இருக்கும் இவங்க எல்லாரும் சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அடுத்து வைசியர்கள் இவங்க எப்படின்னா கடவுளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்னு பகிர்ந்து கொள்வாங்க நல்ல மனம் அப்புறம் போதனை செய்கிற குணங்கள் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க எல்லாரும் வைசியர்கள் என்று அழைக்கப்படுறாங்க அடுத்து சத்திரியர்கள் இவங்க கடவுள் வழிபாட்டில் சிறந்து விளங்கி அவங்க புரிகிற குற்றத்தை அவங்களே நீக்கி அதை மனதளவில் விசாரணை செஞ்சு அறிவால் வெல்லக்கூடியவங்க தான் இவங்க உள்ள கோவில்ல பகவான் வாசம் செய்யறதுனாலேயே இது சாத்தியமாகுது இப்படிப்பட்டவங்க சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுறாங்க அடுத்து பிராமணர்கள் மனதுக்குள்ளேயே கடவுளாகிய இறைவனை சதா மனக்கண்களால் காண்றதாலேயே அவர்கள் இறைவனை காண முற்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க காண காண முற்பட்டவன் கடவுளாகிறான் அப்படிங்கிற ஒரு கூற்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் எனவே இவரே பிராமணர் ஆவர் அதுபோல கடவுள அடிக்கடி காண நினைக்கும் தான் பிராமணராக மாறுகிறார் இதை பத்தி விரிவா அடுத்த பதிவுல ஒவ்வொன்னா பார்ப்போம் வணக்கம் வாழ்க வையகம் தூய்மையாக வாழ்க வளமுடன் நேர்மையாக